Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப குளிர்ச்சியான மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன அட ரெசிபி வீடியோட கடைசில நம்ம வந்து எந்த எண்ணெயிலயுமே கொலஸ்ட்ரால் இல்ல, ட்ரைகிளிசரைட்ஸ் தான் இருக்குதுங்கறத பார்த்தோம். இந்த வீடியோட கடைசில எந்த எண்ணெய் சமையலுக்கு சிறந்ததுங்கறத நாம பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம். 1 கப் கெட்டியான தயிர், அப்புறமா அரைக்கிறதுக்கு 1/2 கப் துருவுன தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன வெங்காயம், அப்புறமா 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தாளிக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக காயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளரிக்காய்க்கு பதிலாக வந்து தண்ணி காய்கள், அதாவது வந்து தடியங்காய், பூசணிக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை வெண்டைக்காய் சேர்க்கணும்னா நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இந்த காயை அதுக்கு ஒரு பேனில் முதல்ல தண்ணி சேர்த்துடலாம், கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெள்ளரிக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் வரைச்சி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவுன தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், காயும் நல்லா வெந்தாச்சு. இது அமுத்தினாலே பிஞ்சு வந்துடும். காய் இந்த மாதிரி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கூடவே மஞ்சள் தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக மாற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தாளிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காயம், காஞ்ச மிளகாய், கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம தயிரை கடைஞ்சிடலாம். கொஞ்சம் கெட்டியாக, கொஞ்சம் புளிக்கிற தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா அடிச்சுக்கோங்க, எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கதையும் உள்ளே சேர்த்துடலாம். மோர் குழம்பு சூடாக பரிமாறுறதை விட ஆறுனதுக்கப்புறமா பரிமாறினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த எண்ணெய் சிறந்ததா, அந்த எண்ணெய் சிறந்ததான்னு யோசிச்சுட்டே இருப்போம். எந்த எண்ணெய் சிறந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொலஸ்ட்ராலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் வந்து 3 விதமாக இருக்குது, HDL, LDL, VLDL. HDL வந்து நல்ல கொலஸ்ட்ரால், அது வந்து ரத்த குழாயில் இருக்கிற கொழுப்பை சுரண்டி நுரையீரலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே நேரம் எல்டிஎலும் விஎல்டிஎலும் கெட்ட கொலஸ்ட்ரால், அது வந்து ரத்த குழாயில் வந்து கொழுப்பை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் நாளடைவில் வந்து ரத்த குழாயை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஹெச்டிஎலையும் எல்டிஎலையும் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். கொழுப்பு வந்து 3 வகைப்படும். மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, சாச்சுரேட்டட் கொழுப்பு. மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு வந்து எல்டிஎல், அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நல்ல கொலஸ்ட்ராலை அதிகமாக்கும். அது வந்து ஆலிவ் எண்ணெய், கனோலா எண்ணெய், கடலை எண்ணெயிலலாம் இருக்கு. அதே நேரம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து எல்டிஎல், ஹெச்டிஎல் ரெண்டையுமே குறைக்கும். இது வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய், அப்புறமா வந்து கார்ன் ஆயில், அப்புறமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருக்கு. சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து எல்டிஎலையும் அதிகமாக்கும், ஹெச்டிஎலையும் அதிகமாக்கும். இது வந்து வெண்ணெய், பாம் ஆயில், அப்புறம் தேங்காய் எண்ணெய்லாம் இருக்கு. உங்களோட உடம்பை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து ஹெச்டிஎல் குறைவா இருந்துச்சுன்னா பயன்படுத்த வேண்டிய எண்ணெய்கள் வந்து
ஆலிவ் எண்ணெயும் கனவா எண்ணெயும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில வெண்ணெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எல்டிஎல் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா சிறந்த எண்ணெய் வந்து ஆலிவ் எண்ணெயும் கனவா எண்ணெயும் அது பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில யூஸ் பண்ண வேண்டிய எண்ணெய்கள் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெயும் கார்ன் ஆயிலும் இப்போ இது எல்லாத்தை விட மோசமானது ஒன்னு இருக்கு அதான் வந்து டிரான்ஸ் ஃபேட் செயற்கையான கொழுப்பு இது வந்து டால்டா வனஸ்பதி எல்லாத்துலயும் இருக்கு இத பத்தி நம்ம அடுத்த வாரம் வீடியோல பார்க்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சுவையான வாசனையான மோர் குழம்பு ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்